புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகளிலே நேற்றைய தினம் நாதவிந்து கலாத்தி நமோ நமோ என்ற திருப்புகளுக்கு அர்த்தங்கள் கண்டுபிடித்தோம் அதில் முருகப்பெருமானுடைய அருளையும் கைலாயபதியினுடைய கருணை உள்ளத்தையும் பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் எழுதியதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டேன் இன்று பழனி திருப்புகள் நாதவிந்து கலாத்தி நமோ நமோ என்பதும் பழனி திருப்புகள் அடுத்தபடியாக இன்னொரு திருப்புகள் பழனியில் பழனியில் நிறைய திருப்பழனி திருப்பழனியில் நிறைய திருப்புகள் பாடியிருக்கின்றார் அதில் ஒரு திருப்புகள் சிவனர்மனம் குளிர உபதேசமந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ச்சை குருநாத சிவனார் மணம் குளிர உபதேசமந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ச்சை குருநாத சிவகாம சுந்தரித்தல் வர பால கந்தின செயலே விரும்பியுள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாகலைந்துழலு ஆ அவமாயை கொண்டுலகில் விருதாக அலைந்துழலு அடியேணை அஞ்சலென வரவேணு அவமாயை கொண்டுலகில் விருதாகலைந்துழலு അടിയേണയഞ്ചേൽ വരവേണോ അറിവാകമും പെരുഗ ഇടരാനും തൊലയ അറിവാകമും പെരുഗ ഇടരാനും തൊലയ അരുൾ ഞാനത് പുരിവായേ അറിവും പെരുഗ ഇടറും തൊലയ അരുൾ യാണമത് പുരിവായേ നവനീതമും തരുടി ഉരളോടെ മറി രാമർ ചിന്ത മകി മരുകോണേ നവലോകമും കൈതൊഴു நிச்சேவளங்கிருத நலமான விஞ்சை கரு விளை கோவே தெய்வயானையின் குரமில் தெய்வயானையின் குரமின் மனவாள சம்பிரமுரு திரல் விரும் கதிர் வடிவேள ുടിയ ഏകാവിനൽ കുടിയാവിനൽ കുടിയൽ വരുവേ സൗന്ദരിക തിരുകാവിനുക്കുടിയ பருவேல் சந்தரிக ஜம மேல்மை கண்டவீரல் பெருமாளே திருகாவினல் குடியில் வருவேல் சௌந்தரிக மேல்மை கண்டவீரல் பெருமாளே அறிவாகமும் பெருக அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் யானை இன்ப மது புரிவாயே அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருள் ஞானை இன்பமது புரிவாயே அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருள் யானை என்பமது புரிவாயே அருள்ஞான இன்பமது புரிவா ஆம் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவி வீதிலும் பகர்ச்சை குருநாதா பிரணவத்திற்கு பொருள் தெரியாத முழித்த விழித்த பிரம்மதேவனை தலையிலே கொட்டி சிறையிலே அடைத்தான் முருகப்பெருமான் இது யாவரும் அறிந்ததே அதை கண்ணுற்ற கைலாயபதி நீ செய்வது தவறு பிரம்மதேவனை விடுவிப்பாய் என்று கேட்டுக்கொண்டார் உடனே முருகப்பெருமான் உலகத்தை படைக்கும் தொழிலை மேற்கொண்ட பிரம்மனுக்கு பிரணவத்திற்கு பொருள் தெரியவில்லை அவரை நான் சிறையில் அடைத்தது சரியே என்று சொல்லி உமக்கு அதற்கு பொருள் தெரியுமா என்று பரமேஸ்வரனை கேட்டான் முருகப்பெருமான் முருகன் எங்கிருந்து வந்தார் மானாதர் ஆகத்தில் உறைவோனே மானாதர் உலகத்தில் மானாதர் என்ற பெயர் யாருக்கு பரமேஸ்வரனுக்கு கைலைபதிக்கு மானாதர் என்று பெயர் அந்த மானாதருடைய ஆகத்திலே உறைவனை ஆன்மாவில் உரைத்த விழித்து கொண்டிருந்த அணுக்களாக இருந்த ஜோதி சொரூபமாகிய அந்த முருகப்பெருமான் பெருமான் பரமேஸ்வரனை கேட்கின்றார் உனக்கு அதற்கு பொருள் தெரியுமா என்று பரமேஸ்வரனை சிரித்து கொண்டே உனக்கு தெரிந்தால் எனக்கு சொல் என்றால் உடனே சுவாமி மலையிலே ஒரு இடத்தை மேற்கொண்டு அது சுவாமிமலைதான் என்று எல்லோரும் தீர்மானம் செய்து அங்கே முருகப்பெருமான் குருவாகவும் பரமேஸ்வரன் சீடனாகவும் அமர்ந்து பரமேஸ்வரனுடைய செவியிலே ஓங்காரத்தினுடைய உட்பொருளை ஓங்காரத்தை முருகப்பெருமான் பரமேஸ்வரனுடைய செவியிலே சொல்லவில்லை ஓங்காரத்தினுடைய உட்பொருளை அந்த ஓங்காரத்தின் உட்பொருள் என்ன ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தே தேங்கார் தினைப்போதளவும் நினைப்பு மறுப்பு மரார் ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் எப்படி சொல்றார் பாருங்க அருணகிரிநாதர் ஓங்காரத்தின் உள்ஒழிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்வார் என் செய்வார் யமதூதருக்கே தூதருக்கே இப்போ ஓங்காரத்தினுடைய உட்பொருள் அது அகரமா உகரமா மகரமா நாதமா விந்தா கலையா இதில் எது அந்த ஓங்காரத்தினுடைய பொருள் அதை பற்றித்தான் முருகப்பெருமான் பரமேஸ்வரனை உட்கார வைத்து சிவனார் மனம் குளிர ஒரு மகன் தந்தையை உட்கார தந்தைக்கு தெரியாததில்லை மகன் திருவாயால் சொல்ல வேண்டும் அதை நான் கேட்க வேண்டும் ஆதலால் பரமேஸ்வரன் மாணாக்கனாக்க அமர்ந்தான் முருகப்பெருமான் குருவாக இருந்து அந்த பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருளை சிவனார் மனம் குளிர சந்தோஷமாக இருந்ததான் முருகப்பெருமான் அழக அந்த சிவனாருடைய செவிலே சொன்னாராம் ஆனால் இந்த சிவன் எப்பேற்பட்டவர்னா மௌன உபதேச ஜம்பு திவனுக்கு வந்து மௌன உபதேச ஜம்பு ஜம்புகேஸ்வரன் அவர் எப்பேற்பட்டவன்னா யாருக்காக இருந்தாலும் அந்த பரமேஸ்வரன் மௌனமாக உபதேசம் செய்வார் அப்பேற்பட்ட தன்மை உள்ள சின்முத்திரை காட்டி பரமேஸ்வரன் சின்முத்திரை காட்டி மெளனமாக உபதேசம் செய்வார் அது பிரிதொருள் திருப்புகளிலே இருக்கிறது அதை பற்றி நாம் பிறகு சந்திப்போம் இங்கு சிவனார் மனம் குளிர பரமேஸ்வரன் உட்கார வைத்து அழகாக அவருடைய திருச்செவியிலே இரு செவியிலும் பகர் மீது சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ச்சை குருநாதா குருநாதா என்ற புகழ் பெயர் எதனால் முருகனுக்கு வந்தது சிவனை உட்கார வைத்து அவருக்கு பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருளை சொன்னதால் வந்தது எல்லாரும் ஒரு வேடிக்கையாக சொல்வார் முருகனுக்கு எதனால் பெருமை வந்தது அப்படின்னு சொல்வார் அவர் மாட்டும் கைலாயத்தில் அவதாரம் பண்ணார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார் அக்னி தேவன் கொண்டு போய் சரவணப் பொய்களை விட்டார் அதோடு விட்டு இருந்தால் முருகப்பெருமானுக்கு வந்து புகழ் இருந்திருக்காது கைலாயபதியே உட்கார வைத்து பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருளை அவர் சொன்னதால் முருகன் புகழ் பெற்றான் அப்படின்னு பெரிதொரு திருப்புகோளை அருணகிரிநாதர் அழகா சொல்கிறார் அப்போ உலகத்தில் த ஹெட்டு அவர் தான் தலைமை கைலாயபதி தான் தலைமை மும்மூர்த்திகளினுடைய தலைமை சதாசிவ மூர்த்தி சதாசிவ பரபிரமணே நமகாம் அப்பேற்பட்ட சதாசிவமூர்த்தியை உட்கார வைத்து பிரணவப் பொருளினுடைய உட்பொருளை சொன்னதால் முருகன் புகழ் பெற்றான் நாளை தினம் இதை பற்றி நாம் சிந்திப்போமாக அன்பு வணக்கம்